முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி அவர்களே இரவுக்கு 1000 கண்கள் என்றார். இப்போது கண்ணை நம்பாதே என்கிறார். அவர் இன்னைக்கு அமைச்சர், அவ்வளவுதான், ஒரு முதலமைச்சரின் மகன் அமைச்சர். ஆனா அவர் ஒரு சிஎம்மாவே எல்லாரும் பாக்குறாங்க. ஒரு பொண்ணு நம்மள முழுசா நம்புற வரைக்கும் அவ கண்ணை மட்டும்தான் பார்த்து பேசணும். இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள்லயே மோசமானவன் மனுஷன் தான். பெரிய சண்டியராங்க. தமிழக விளையாட்டுத்துறையின் மாண்புமிகு அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் படம் சம்பந்தப்பட்ட முக்கியஸ்தர்களே, விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணை நம்பாதே, கண்ணை மையப்படுத்திய திரு மாறன் அவர்கள் தலைப்பிட்டு படங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறார். இரவுக்கு 1000 கண்கள் என்றார். இப்போது கண்ணை நம்பாதே என்கிறார். இது எம்ஜிஆர் அவர்களின் பாடல் வரியின் முதல் வரி. நான் இப்போது இந்த படத்தின் நாயகன் உதய் சாரை வந்து அறிமுகப்படுத்தும் போது, வாழ்த்துக்கு விளிக்கும் போது நான் உச்சரித்த வார்த்தைகள் தமிழ்நாட்டில் இன்னும் சில நாட்களில் ஒழிக்கப் போகிற வார்த்தைகள். அதைத்தான் நான் இங்கு சொன்னேன். நான் அவரோடு 2வது படம் இந்த படத்தில் நான் பணிபுரிந்திருக்கிறேன். முதலில் இப்படை வெல்லும் என்ற ஒரு படம், அதற்கடுத்து கண்ணை நம்பாதே. கண்ணாய் நம்பாதே படத்துக்கு ஏகப்பட்ட சோதனைகள், நிறைய சோதனைகள் வந்துச்சு. உலகத்தையே உலுக்கிய கொரோனா இந்த படத்தையும் உலுக்கியது. நிறைய கால விரயங்கள், நிறைய காத்திருப்புகள், எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து வெளியீட்டுக்கு தயாராகி வந்திருக்கு இந்த படம். இந்த படத்தின் திரைக்கதை என்பது பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கும். நான் இந்த படத்தோட கதையை கேட்டேன், மாறனவர்கள் சொன்னார். ஒவ்வொரு காட்சியிலும் ஒரு திருப்பம் இருக்கும். ஒரு கொலையையும் கொலை சம்பந்தப்பட்ட பின்னணியையும் மையப்படுத்திய ஒரு கதை, பெரிய லெவலில் இருக்கும். டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் அப்படி இருக்கும் இந்த திரைக்கதை. அதை மிக பிரமாதமாக இயக்கியிருக்கிறாரு கண்ணை நம்பாதே படத்தை. ஸோ இது வந்து ரெட் ஜெயண்ட் வந்து இன்னைக்கு ஒரு படத்தை வெளியிடுதுன்னா அதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றி கவலையப்பட வேண்டாம், அது கரெக்டாக மக்கள்கிட்ட போயிடும். அது வந்து ஒரு மாயமில்லை, மந்திரம் இல்லை, ராசி லக்கு அப்படியெல்லாம் கூட நான் சொல்ல மாட்டேன். அதுக்காக கரெக்டாக சேனலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. ரெட் ஜெயண்ட் வெளியீடுகள் எல்லா படங்களுமே எத்தனை தியேட்டரில் போடலாம், எந்தெந்த தியேட்டரில் போடலாம் அப்படின்னு பெரிய டீம் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலமாக அந்த படம் வந்து கரெக்டாக மக்கள்கிட்ட போய் சேருது அப்படிங்கிறதா உண்மை. ஸோ ரெட் ஜெயண்ட் முதுகில் ஏறியாச்சுன்னா அது சரியான இடத்துல போய் நம்மளை இறக்கி விட்டுரும் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு கிடச்சிருக்கிற ஒரு லக்கு. ஸோ எல்லா காத்திருப்புகளையும் தாங்கி இந்த படத்தை வந்து இயக்குனர் மாறன், தயாரிப்பாளர் ரஞ்சித் சார், இவங்களுக்கு உறுதுணையாக இருந்த முதன்மை உதய் சார் அவர் தான். அவர் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தேதிகள் கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்கிறாரு. உதய் சார் கலைப்பயணத்தில் திரைப்படங்களில் கதாநாயகனாக நடிப்பதை சற்றே முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் இந்த படம். அதுக்கடுத்து மாரி செல்வராஜ் இயக்கத்தில் மாமன்னன் என்ற ஒரு படம். ஸோ இந்த படங்கள் ஏன்னா அரசியல் முழுமூச்சாக இறங்கி அவர் போயிட்டுருக்கிறாரு. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக இன்னைக்கு வந்து உதய் சார் வந்து எல்லாத்துக்கும் தெரிகிறாரு. அவர் இன்னைக்கு அமைச்சர், அவ்வளோதான், ஒரு முதலமைச்சரின் மகன் அமைச்சர். ஆனால் அவர் ஒரு சிஎம்மாவே எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லா மேடைகள்லையும் எல்லா விழாக்கள்லையும் எல்லா நிகழ்வுகள்லையும் சிரித்த முகமாகவே இருக்கார். அது உதய் சார் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிறோம். ஏன்னா அப்படி ஒரு மேன் கைண்ட் அவர்கிட்ட இருக்குது, ரொம்ப சிம்பிள் மேன். அவர் இன்னைக்கு இருக்கிற ஸ்தானம், அவரோட குடும்பம், அவரோட பாரம்பரியம், அதுக்கும் அவரோட நடவடிக்கைகளுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அப்படி இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருப்பார், ரொம்ப சிம்பிளாக எல்லாரோடையும் பேசுவார், எல்லா யாரை பார்த்தாலும் சிரிப்பார். அப்படி ஒரு நல்ல மனிதர் அவர். இந்த படத்தின் கதாநாயகனாக இருப்பது இந்த படத்தின் பேக் போன். மாறன் கடுமையான உழைப்பு இதில் வச்சிருக்காரு. இந்த படத்தின் தயாரிப்பாளர் ரஞ்சித் சார், மிகப்பெரிய காத்திருப்பு. ஏன்னா ஒரு படத்தோட செலவுகள்லேயே பெரிய செலவு அந்த படத்தோட வட்டி, அந்த பணத்துக்கு அந்த படத்துக்கு நம்ம செலவு பண்ண பணத்தோட வட்டி, அது வந்து இந்த படத்துக்கு நிறையா இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி ரெட் ஜெயின் இந்த படத்தை வெளியிடுறது, எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தயாரிப்பாளருக்கு லாபத்தையும், திரு இயக்குனர் மாறனுக்கு வெற்றியையும், உதய் சாருக்கு இன்னொரு வெற்றியையும், அடுத்த படத்தின் வெற்றியாக இந்த படத்தின் வெற்றியையும் பெறும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.